இந்த முழு கோயை வச்சு நல்லா மசாலாலாம் தடவி நல்லா கார சரம செம்மையா சாப்பிட போறேங்க. முழுசு முழுசா வாங்கின நாட்டுக்கோழிய நெருப்புல சுட்டு மஞ்சத்தூள் எல்லாம் தடவி அப்படியே வேக வச்சு கடாயில போயிட்டு கார சரம செய்ய போறேங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். நாட்டுக்கோழி வேக வைக்கிறதுக்கு டபரா வச்சுக்கலாம். கோழியை நல்லா கீரை எடுத்து மசாலா எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வாங்க. சிக்கனை நல்லா கீரல் போட்டு எடுத்துட்டேங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வாங்க. முதல்ல மிளகாத்தூள், அடுத்து மஞ்சத்தூள், அடுத்து கொஞ்சமாக கரம் மசாலா, அடுத்து கொஞ்சமாக உப்பு, அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், மசாலாலாம் சிக்கன் நல்லா போட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம்.
என்னடா அப்படியே சாப்பிட மாதிரிதா. நாட்டுக்கோழி சிக்கன் நல்லா வெந்துச்சுங்க, இப்போ கடாயை வச்சு தாளிச்சு எடுத்துக்கலாங்க. அப்படின்னு சொல்லு கொலை எழுதுறப்பா சாமி. சிக்கனை வந்து நல்லா மசாலா எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ சிம்பிளா எண்ணெய் ஊத்தி தாளிச்சு எடுத்துக்கலாம் வாங்க. முதல்ல எண்ணெய் ஊத்திக்கலாம், அடுத்து வெங்காயம் போடலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து வரமிளகா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கோழிய வே வச்சு எண்ணெய் வெங்காயம் காஞ்ச மிளகாய்லாம் போட்டு வறுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்டாக இருங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரிக்கிறேன் பண்ணலாம்.